தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தாமே நாளும் மனதினில் நாம ஜபம் நாடி வந்தாலே கோடி நலம் நாளும் மனதினில் நாம ஜபம் விதிகளெல்லாம் வழி மாறிடுமே வினைகளெல்லாம் விரைந்தோடிடுமே குருவடிவில் வருவார் அருள்வார் குறைகளெல்லாம் உடனே களைவார் ஒரு தரம் நாடி வந்தாலே கோடி நலம் நாளும் மனதினில் நாம ஜபம் சுவாமி மலத்தாடும் சரணம் என்றே அவர் புகழ் பாடி மலையேறி வருகின்றே கண்ணிமை போல காக்கின்ற திருவுள்ளம் தனி கருணையாய் பாய்கின்ற தருள்வெள்ளம் பொன்முடி சுவாமி மலத்தாடும் சரணம் என்றே அவர் புகழ் பாடி மலையே வந்தானே கோடி நலம் நாடும் மனதினில் நாம ஜபம் I'm not afraid.
ஐயா வணக்கம். சிதறல் திருவடி இணையத்தில் ஆன்மீக வழக்காட்சியிலேருந்து வந்திருக்கோம். வழக்கமாக நாங்கள் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லா சித்தர் பீடங்கள் இருக்காங்க, வாழும் சித்தர்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சின்னப்பமலையில் இருக்கோம், ஆம்பூர் பக்கத்தில் இருக்கிற சின்னப்பன்மலை இந்த இடத்துல வந்திருக்கோம். கொடிசாமிகளோட மறு அவதாரம் சொல்லிகிட்டு இருக்கிற ராமநாதன் ஐயா அவங்களோட வந்திருக்கோம். உங்களோட பேர் சொல்லுங்கள். என் பேர் மாரியமுத்து கோடீஸ்வராய நமக்கு. எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து வரீங்க. சென்னையிலேருந்து இங்கே சின்னப்பமலை வந்திருக்கீங்க. இங்கே எதுக்காக இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க? 1964 கோடிசாமி சமாதி ஆனதுக்கப்புறம் இனி ஒரு தடவை நம்ம கோடிசாமி கிடைப்பாரான்னு ஒரு மனசு உளைச்சல் இருக்கும்பொழுது 2002 நாகேஸ்வரன்றவர் ஆம்பூரில் தாத்தா இருக்காருன்னு கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு காமிச்சார். அப்போ பார்த்த அன்னைக்கே என்னை முத்து எந்திரினார். இதே அனுபவம் கோடிசாமிகிட்ட என்னென்ன கிடைச்சதோ அதெல்லாம் இப்போ எனக்கு கிடைச்சிட்ருக்கு. அது வந்து ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறதுக்காக பாக்கியம் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வராங்க. இந்த மாதிரி நம்ம தாத்தா வந்து அந்த காலத்தில் தாத்தா உலகம் ஃபுல்லாக நான் இருக்கிறேன்றது மாதிரி இப்போ ஆம்பூர் தாத்தா இந்த உலகம் ஃபுல்லாக எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக இந்த சித்தர்கள் திருவடி மூலம் பல நாடுகளுக்கு இந்த மெசேஜ் போயிட்டுருக்கு. அதனால் இங்கே எல்லாரும் உங்களுடைய அனுபவங்கள் தாத்தா கிட்ட வந்து எப்படியெல்லாம் வந்தீங்க, எப்படி இருந்தீங்க, உங்களுக்கு என்னென்ன தாத்தா கிட்ட வரும்போது கிடைச்சது, இன்னும் என்ன தாத்தா உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார், அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு புனிதமான ஒரு சிவனே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிவனேன்னு தான் நான் நினைக்கிறேன். கோடிசாமி குறைபாட கோடிசாமி மாதிரி ஆம்பூர் தாத்தாவும் நமக்கு சிவனாவே வந்து அவதரித்து நம்மளோட வேண்டிய மனசுக்கு வேண்டியதெல்லாம் நிறைவேற்றி வாழ்க்கையில் மேல் நோக்கி கொண்டு போய் கொடுக்கிறார். ஓம் கோடீஸ்வராய நமக்கு. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சௌந்தர்யா, நான் ஆம்பூர்ல இருந்து வரேன். ஆம்பூர்ல இருந்து வரேன். இந்த ஆலயத்துக்கு எவ்வளவு வருஷமா வரீங்க? 2 இயர்ஸா வந்துட்டு. எதுக்காக வந்தீங்க? சொல்லி நான் இங்க வர ஆரம்பிச்சேன். சும்மா சாதாரணமா வந்து சாமி கும்பிடலாம்னு வந்தீங்க? வந்தோம். அவர்கிட்ட வந்து பேசும்போது நிறைய விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்துச்சு. ஸோ வீக்லி வீக்லி வர்றதுக்கு ஆரம்பிச்சோம். என்னோட சன் வந்து அப்போ வயிற்றுல இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் செக்அப் போகும்போது ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஸோ வந்து கஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. தாத்தா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு வரும்போது அவர் ஒன்றும் இல்லை சரியா போயிடும் சொல்லி கல்கண்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெகுலரா வருவேன் ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு. முதல் முறையா வரும்போது தாத்தா கிட்ட என்ன கேட்டீங்க? லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரு எல்லாருக்கும் இருக்கிறது சொல்லி சரியா போயிடும் சொன்னாரு. சரிங்க, நம்மளோட தாட்ஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரிங்க, அவர் சொன்னது நடந்திருக்குதா உங்களுக்கு? நடந்திருக்கு. உங்களுடைய குழந்தை எப்படின்னு சொன்னீங்க? குழந்தை இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப நல்லா இருக்காங்க. 7 மந்த் ஆகுது. 7 மந்த் ஆகுது. நார்மல் டெலிவரி ஆச்சு. நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. அப்போ என்ன மாதிரி இப்போ டாக்டர் வந்து இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி அது தாத்தா கிட்ட வந்து உங்களுக்கு அது வரும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, அவர் ஹெல்த்தும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் லெமன் கொடுத்தாரு தாத்தா. அதை கரெக்டா அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணும்போது அவரு கரெக்டா 10 மினிட்ஸ்ல நார்மல் டெலிவரி ஆயிட்டாரு. இந்த அனுபவத்தை உங்களோட வச்சிருக்கீங்களா? இன்னும் உங்களுடைய நண்பர்கள் அதெல்லாம் இருக்காங்க சொல்லி ஒரு 2 ஃபேமிலி வந்து போயிருக்காங்க. அவங்களுக்கும் பாசிட்டிவா நடந்திருக்கு. அவங்களோட ஃபீட்பேக்கும் அவங்க கொடுத்தாங்க. தாத்தா பத்தி இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்யணும். இதெல்லாம் மன கஷ்டத்தோட இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இங்க வந்தா. இங்க வந்தா. சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த அனுபவங்களை நீங்க சித்தர்கள் திருவடி மூலமா இந்த உலகத்துக்கு சொல்ல இருக்கிறீங்க. சித்தர்கள் திருவடி உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் தாத்தாவுடைய அருள் இன்னும் மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். சித்தர்கள் திருவடி மூலமா உங்களை வரவேற்கிறேன். நன்றி சார். சின்னப்பமலையில் இருக்கிற ராமநாதன் சுவாமி ஐயா கோயிலுக்கு வந்திருக்கோம். நீங்க உங்களுடைய அறிமுகத்தை சொல்லுங்க. என்னுடைய பெயர் ஹரிபிரசாத். நான் ஆம்பூர் மாவட்டத்தில் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஸ்ரீ வேல்முருகன் சூப்பர் மார்க்கெட்டு, ஸ்ரீ வேல்முருகன் எலக்ட்ரானிக்ஸ், இந்த 2 தொழில் பண்ணிட்டு இருக்கோம். சரி. கடந்த ஒரு 20 ஆண்டு காலமா இந்த ஆலயத்தில் எங்களுக்கு இணைச்சிருக்கோம். 20 ஆண்டு காலமா. சரி. இந்த ஆலயத்தில் இணைச்சதுலேருந்து எங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் ஒரு நல் வழிகாட்டி அவர் தான். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஆலோசனைக்கு எல்லாம் இங்கே தான் வருவோம் நாங்கள். சரி. எங்கள் குடும்பம் மொத்தம் எல்லாருமே எங்கள் ஒத்துழைப்போடு இருக்கிறோம். சரி. எந்த ஒரு ஆலோசனை எங்கள் தாத்தா சாமியில் தான் வந்து போவோம். சரி. இப்போ நீங்கள் 20 வருஷமாக வர்றீங்க. இங்கே நிறைய கோயிலுக்கு போகிறோம். இது நம்ம பொதுவாக நம்ம பக்தி ஆன்மீகம் அப்படின்னாலே பிள்ளையார் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் இப்படி தான் நம்ம போய் பழக்கம்.
இப்போதான் கொஞ்சம் காலமாக சித்தர் வழிபாடு அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அதில் நம்ம வாழும் சித்தர்கள் வாழ்ந்த சித்தர்கள் ரெண்டாக போயிருக்கிறோம். இப்போ வாழும் சித்தர்களாக நீங்கள் பார்க்குறீங்க, ராமநாதன் ஐயா சாமிகளை பார்க்குறீங்க, தாத்தா சாமி அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த வாழும் சித்தர்கள் மூலமாக வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அனுகூலங்கள் கீர்த்திகள்லாம் உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு இவர்கிட்ட வரும்போது நமக்கு நம்ம ஆலயங்களில் சுவாமி கிட்ட நம்முடைய கோரிக்கைகளை நம்ம முறையிடுவோம், நம்ம பிரார்த்தனைகளை வச்சுட்டு வருவோம். மற்ற ஆலயங்களில் இப்போ மகான்கள்கிட்டையும் சித்தர்கிட்டையும் வந்தீங்கன்னா நம்முடைய கோரிக்கை உடனடியே நிறைவேற்றுற அனுபவம் கிடைக்கும், நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். உடம்பு முடியாமல் உள்ளே வந்து அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டியா வெளியே போகணும். நம்ம ஒரு உடல்நிலை சரியில்லாததோ இல்லை மனக்கவலைகள் எதுவாக இருந்தாலும் வெளியே போகும்போது எல்லாம் தீர்ந்துட்டு இந்த ஒரு திருப்தியோடு வெளியே போவோம், ஒரு மன மகிழ்ச்சியோடு வெளியே போவோம். ஸோ அந்த திருப்தி இந்த ஸ்தலத்தில் கிடைக்கும். இந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அட்லீஸ்ட் வைப்ரேஷன்ல அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு இங்கே இருக்குதுன்னு நீ நம்புறீங்க? ஆமாம், சந்தோஷம். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்து ரெகுலராக 20 வருஷமாக வரீங்க, என்ன மாதிரி விசேஷமான பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள் இங்கே இருக்குது? இங்கே வந்து ரெகுலராக பூஜை நடக்குது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு பூஜை நடக்குது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே நடக்குது. அதை தவிர்த்து இந்த ஆலயத்தில் ரெண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுது. ஒன்று தாத்தாவுடைய தோன்றிய நாள், அதாவது குரு பூஜை விழாவை கொண்டாடுறோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த அன்னைக்கு கொண்டாடுறோம். அதுக்கடுத்து சிவராத்திரி, மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பு இங்கே. மகா சிவராத்திரி வருகின்ற ஆண்டு இப்போது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது, அதாவது மாசி 6ஆம் நாள். ஸோ அன்னைக்கு காலையிலேருந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக 6 கால பூஜை நடக்குது. அந்த விழாக்கு எல்லாரும் வரணும், இந்த விழாக்கு வந்து சிறப்பு செய்யணும். அன்னதானம் நடக்குது, தாத்தாவே அவர் கைகளாலே அண்ணா ருத்ர யாகம் நடத்துகிறாரு. ஸோ இது ரொம்ப சிறப்பு. ஒரு சித்தர் வந்து யாகம் நடத்துறது பெரிய விஷயம். இப்போ வந்து சிவராத்திரிங்கிறது வந்து உலகம் பூர்வத இந்துக்கள் அதெல்லாம் கொண்டாடுற ஒரு நிகழ்வு தான். எல்லா இடத்துலையும் சிவராத்திரி, சிவன் இருக்கிற இடம் மட்டுமில்லை எல்லா ஆலயங்களிலும் நம்ம வந்து சிவராத்திரின்னு கொண்டு வரோம். இந்த கோயிலில் அந்த சிவராத்திரி என்ன அவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு ஐயா? இங்கே தாத்தா தன்னுடைய கரங்களால் பூஜித்து ஜோதிர்லிங்கத்தை உருவாக்கியிருக்காருங்க. விண்ணுக்கு ஜோதியாகவும் மண்ணுக்கு கல்லாகவும் தோன்றுறது தான் சிவன். ஸோ அந்த கல் வந்து ஜோதிர்லிங்கமாக உருவாகிருக்குதுங்க. ஜோதிர்லிங்க சிவனை இங்கே வந்து எல்லார் மக்களும் பொதுமக்கள் தன் கரங்களாலே பூஜை பண்ணுற வழிபாடு உண்டுங்க. ஸோ உலகத்தில் 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது, இங்கே 13ஆம் ஜோதிர்லிங்கம் அவங்க வழிபடுறாங்க. இந்த தாத்தா எங்களுக்கு சொல்லியிருக்காரு, இது 13ஆம் ஜோதிர்லிங்கம் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே நாடி வர மக்களுக்கு இந்த ஜென்ம சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் குறிப்பிட்ட மகா சிவராத்திரி அன்னைக்கு தன்னுடைய கரங்களாலே பாலாபிஷேகம் பண்ணும்போது அந்த அந்த ஜென்மத்தில் நடந்த எல்லா சாபம் எல்லாமே விமோசனம் கிடைச்சிடும் அப்படின்றது இங்கே ஐதீகம். ஸோ அந்த அளவுக்கு பலன்கள் கிடைச்சின்னு இருக்கு எல்லாருக்கும், எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. வெறும் அந்த அபிஷேகம் பாலாபிஷேகம் நேரடியாக வந்து தனி ஒரு ஒரு மனிதர் வந்து பண்ணக்கலாம் அப்படிங்கிறத தவிர்த்து இந்த சிவராத்திரியில் வேற என்ன சிறப்புகள் இருக்குது? மதியம் அன்னைக்கு எல்லாம் வர பொதுமக்கள் எல்லாருக்கும் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இரவு வந்து சுவாமி புறப்பாடு இருக்குது, உற்சவர் புறப்பாடு இருக்குது. அது உற்சவர் புறப்பாடுக்கு அடுத்து நைட்டு ஒரு 10-11 மணிக்கா ஒரு ருத்ரயாகம், தாத்தா சுவாமிகளை அவர் கையால் செய்கிறார். ஸோ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அர்ச்சகரை வச்சு பண்ணுவாங்க. இங்கே சுவாமி மகா சித்தரே செய்கிறாருன்றது கூடுதல் சிறப்பு இங்கே. ஸோ அவர் கைகளால் வரும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாங்க, நிறைய வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு, நிறைய சிறப்பு கிடைக்கும் அன்றைக்கி வரும்போது. சிவராத்திரி அந்த பூஜை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது? காலையில் 5:30 மணிக்கு முதல் கால பூஜை, காலையில் பூஜை ஆரம்பிக்குதுங்க. 5:30 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு 12:30 வரையிலும் இருக்குது, 12:30 வரையிலும் தொடர்ந்து பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கு. விடியிருக்கால 3 மணி வரையிலும் பூஜை நடக்குது. நடக்குது. இந்த 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 பூஜைகள் அன்னதானங்கள் இதெல்லாம் வந்து நடத்துகிறீங்க. இந்த சின்னப்பமலை அப்படின்றது வந்து ஆம்பூர் வேலூர் இந்த இதில் இருக்குது. உலகம் தழுவிய தாத்தாவுடைய புகழ் அப்படின்னா நீங்கள் இந்த பக்தர்களுக்கு எப்படி நீங்கள் அழைப்பு எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? நோட்டீஸ் போடுறோம், அதாவது ஹேண்ட்பில்ஸ் ப்ரௌச்சர்ஸ் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். வால் பேனர்ஸ் போடுறோம், அஸ் வெல் அஸ் வால் போஸ்டர்ஸ் போடுறோம். அந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இந்த மாதிரி எல்லா டிஜிட்டலும் பண்ணிட்டு இருக்கோம். சமூக ஊடகங்கள் மூலமா, சமூக ஊடகங்கள் மூலமா எல்லாம் தெரியப்படுத்திட்டு இருக்கிறோம். இங்க வெளிநாடுகள்ல இருந்து மக்கள் வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இங்க நிறைய ஸ்பெஷல் என்னன்னா, தாத்தா கிட்ட வரும்போது அவங்களுக்கு உடல்ல ஏற்படுற மருத்துவ ரீதியான சில குறைபாடுகளை நிவர்த்தியாக இடம் இது ஆக்சுவலாக. ஸோ சித்த மருத்துவமே தாத்தா பண்ணிட்டு இருக்காரு. இங்க சிறப்பு வாய்ந்த இடம், மக்கள் அனைவரும் வரணும், எல்லாரும் பலன் பெறணும். இங்க எல்லாரும் வருகை என வரவேற்கிறேன். இந்த ஆலயத்துக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம், சாமி கும்பிட்றதுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தெய்வத்தை கும்பிட்றதுக்கு நீங்கள் வர்றீங்க, நிறைய பேர் வர்றாங்க, பக்தர்லாம் வர்றாங்க.
அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் வர்றாங்க, என்ன மாதிரி வேண்டுதலுக்காக வர்றாங்க, என்ன மாதிரி இதெல்லாம் இங்கே நடந்திருக்குது, இங்கே வந்தால் என்ன நடக்குது, என்ன நடக்கும், இதை பற்றி இந்த இது நீ கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா 20 வருஷமா இருக்கிறீங்க இந்த வரைங்க, உங்களுடைய அவங்களுக்கு மற்றவங்களோட அனுபவத்தை ஏன்னா அவங்களெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பக்தர்களை பார்க்குறீங்க, அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் எதுக்காக வர்றாங்கன்ட்டு. முதல்ல இந்த ஆலயத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு ஆலயத்தில் சித்தரும் இந்த கலியுகத்தில் சித்தரும் வாழும் சித்தராக இருக்காரு, அது சொல்ல இங்கே ஒரு 13 ஜோதிர்லிங்கம் இருக்குது இங்கே. ஸோ உலகத்தில் மொத்தம் 12 ஜோதிர்லிங்கம் தான் இருக்குது. இங்கே 13 ஜோதிர்லிங்கம் நம்ம வாழும் காலத்தில் தோன்றிருக்க ஜோதிர்லிங்கம் இங்கே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய சிறப்பு, வேறு எங்கேயும் கிடைக்காத ஒரு சிறப்பு இங்கே இருக்குதுங்க. ஸோ இந்த கலியுகத்தில் வாழும் சித்தர் இருக்காரு, சித்தரை ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணலாம், அதே நேரத்தில் சிவாலயம் ஜோதிர்லிங்கம் இருக்குது அதையும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணலாம். இந்த ஒரே இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதுக்காக ஃபஸ்ட்டு மக்கள் இங்கே வருகை தரலாங்க. ஒன்று மற்ற கோயில்களை காட்டிலும் இந்த கோயிலில் சிறப்பு வாய்ந்தது, இது ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லலாம் நம்ம. அடுத்து இங்கே வந்த மக்களுக்கு என்ன பயன், இங்கே வரும்போது மக்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து மருத்துவ ரீதியாக குறைபாடுகள் இருக்குது, உடல் ரீதியாக குறைபாடுகள் இருக்குது, மன ரீதியாக குறைபாடுகள் இருக்குது, தொழில் ரீதியாக இருக்குது, திருமண ரீதியாக இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துக்கும் கல்வி ரீதியாக அனைத்து விஷயத்துக்கும் இங்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுப்பார் தாத்தா. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியோட உடல் ஆரோக்கியத்தோட தன்னுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுக்கு எல்லா நிம்மதியும் கிடைக்கும் இங்கே வந்தீங்கன்னா. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது. இதுக்காகவே கண்டிப்பாக மக்கள் அனைவரும் ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்தினுடைய புனிதத்தன்மையை புரிஞ்சுக்கலாம் எல்லாரும். ரொம்ப சந்தோஷம் சித்திரைகள் திருவடி மூலமாக உங்களுடைய இந்த அழைப்பை உலகம் தழுவிய 120 நாடுகள் கண்டு கழித்திருக்கும் இந்த சில தமிழர்களெல்லாம் இருக்காங்க உலகம் தழுவி, அவர்களுக்கெல்லாம் இந்த சின்னப்ப மலையில் இருக்கிற ராமநாதன் சுவாமிகள் தாத்தா சாமி என்று அழைக்கப்படும் ராமநாதன் சுவாமிகள் ஆலயத்திற்கு அனைவரும் வர வேண்டும் என்னுடைய உங்களுடைய அழைப்பை சித்திரைகள் திருவடி மூலமாக நாங்கள் வெளிக்கட்டுறோம். ரொம்ப சந்தோஷம், நன்றி. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.